வணக்கம். செல்வகுமாரின் ஒட்டுமொத்த அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை 2023 செப்டம்பர் 3 அதிகாலை நிலவர வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். தமிழ்நாட்டில் வெப்ப சலன காற்று சுழற்சி மழை தொடர்கிறது. அதே போல் காற்று சுழற்சியோடு இணைந்த தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு மாநிலங்கள்லையும் ஒடிசாவிலையும் ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு பகுதியிலையும் சத்தீஸ்கர்லையும் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. ஒடிசா கடலோரம் உருவாகி இருக்கக்கூடிய, அதாவது வடகிழக்கு வங்கக்கடலிலிருந்து தற்பொழுது ஒடிசா கடலோரம் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி தாடு நிலையாக போகிறது. இதன் காரணமாக இன்றிலிருந்து ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா மேற்கு வங்கம் பகுதிகளில் இன்றிலிருந்து மழை பிடிப்பு தொடங்கி இருக்கிறது. வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாமே, வடகிழக்கு மாநிலங்களில் கூட குறைவாக இருந்தாலும் என்ன, காற்று சுழற்சி வடகிழக்கு மாநிலங்களை விட்டு ஒடிசா கடலோரம் வந்திருக்கிற காரணத்தினால மேற்கு பக்கம் ஒடிசா, சத்தீஸ்கர், தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேச வடக்கு பகுதி மழைப்பொழிவு தொடங்கப் போகிறது. அதே நேரத்தில் தென்மேற்கு பருவக்காற்று ஈர்க்கப் போகிற காரணத்தினால கேரளா கர்நாடகாவிலையும் தென்மேற்கு பருவமழை சாரல் மழைப்பொழிவாக மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரளா கர்நாடகாவிற்கு ஒரு நல்ல ஒரு வலுத்த தென்மேற்கு பருவமழையும் கொடுக்க இருக்கிறது. இது வரக்கூடிய நாட்களில் ஆந்திர பிரதேசத்தோட ஒட்டுமொத்த பகுதிக்கும், அதாவது ஒடிசாவில் நிகழ்வு அமைந்தாலும் மழை பொழிவோட காற்று குவிதல் என்பது, காற்று சந்திப்பு என்பது தெற்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியிலையும் தான் அமையும். ஒடிசாவில் இருந்தாலும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கு தான் அதிக மழை பொழிவை கொடுக்கும். ஆகவே ஒடிசாவில் இருந்தாலும் சத்தீஸ்கருக்கு தான் அதிக மழை பொழிவை கொடுக்கும். ஆகவே வரக்கூடிய நிகழ்வால் மேற்கு வங்கம், ஒடிசா, சத்தீஸ்கர், ஆந்திர பிரதேசம் ஒட்டுமொத்த பகுதி, தெற்காந்திர பிரதேசத்திற்கும் மழை இருக்குது, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, அதே போல் பீகார், ஜார்க்கண்டு, மத்திய பிரதேசத்தோட கிழக்கு ஓரம், உத்தரப்பிரதேசத்தோட கிழக்கு ஓரம், பீகாரை ஒட்டிய பகுதியில் மழை பொழிவு இருக்கிறது. அதே போல் கேரளா கர்நாடகாவிலையும் நல்ல மழை பொழிவு கொடுக்க இருக்கிறது. கேரளா கர்நாடகா வரக்கூடிய நாட்களில் இந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியாக உருவாகக்கூடிய நிகழ்வு தான் மிகச்சிறப்பான மழை பொழிவை கொடுக்கும். அதாவது ஆந்திர பிரதேசத்தில் உருவாகப் போகுது. இப்பொழுது வட மாநிலங்களுக்கு பயணித்து ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவிற்கு மழை பொழிவு கொடுக்குது அதிகமாக. ஆனால் அடுத்து வரக்கூடிய நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தில் அமைந்து கொண்டு, அதாவது மத்திய பகுதி வடக்கு பகுதியில் முதல்ல அமையும். அப்போ தெற்கு ஆந்திர பிரதேசத்துலேயும் கர்நாடகாவிலையும் அதிக மழை பொழிவு கொடுக்கும். அதுக்கு அடுத்தது மத்திய ஆந்திர பிரதேசத்தில் அமைந்து தமிழ்நாட்டிற்கும் நல்ல மழை பொழிவை, கேரளா கர்நாடகாவிற்கும் ஒரு சிறப்பான மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது. ஆகவே கண்டிப்பாக இந்த நிகழ்வுக்கு அடுத்த நிகழ்வு கேரளா கர்நாடகாவிற்கு ஒரு சிறப்பான மழை பொழிவையும், தமிழ்நாட்டிற்கு தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த வெப்பசலன மழை பொழிவை வடகடலோர மாவட்டங்கள்லையும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்லையும், தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரம் கடலூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்தாலும் வெப்பச்சலன மழை வடகடலோரம் இருக்கும். ஆனால் தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கிற காரணத்தினால டெல்டா மாவட்டம் உள்ளிட்ட பிற மாவட்டங்களுக்கு இன்றைக்கு ஒரு நாள் தான் வெப்பச்சலன இடிமழை. நாளைக்கு குறைவான பரப்பில் மழை இருக்கும். குறைவான பரப்பில் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும். அடுத்த மழை பொழிவு 11ஆம் தேதியிலிருந்து தொடங்கும். அந்த 11ஆம் தேதியிலிருந்து ஆங்காங்கே மழை பொழிவு, காற்று சுழற்சியோடு இணைந்த மழை பொழிவு, தென்மேற்கு பருவமழை மற்றும் தமிழ்நாடு காற்று சுழற்சி இணைந்த மழை பொழிவுலாம் 11ஆம் தேதியிலிருந்து கிடைக்கும். ஆகவே இந்த 11ஆம் தேதியிலிருந்து கிடைக்க போகிறது ஒன்றே அதை விதைச்சிடாதீங்க. பரவலாக தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களிலேயோ அல்லது 2 நாளைக்கு ஒரு புறமோ, வாரத்துக்கு ஒரு நாளோ உறுதியாக மழை கொடுக்கும் நாள்லாம் வந்து 15ஆம் தேதிக்கு மேலே தான். அப்போ மழை பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். கேரளாவில் பெஞ்சால் இங்கே பெய்யாதுங்க, இங்கே பெஞ்சால் கேரளாவில் பெய்யாதுங்க. ஆனால் கேரளாவில் பெய்யும்போது தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய ஒரே இடம் வடகடலோரம் தான். கிருஷ்ணகிரியிலேருந்து வரக்கூடிய மழை பொழிவு அது அங்கே பொழிந்து விட்டு அப்படியே வெப்பத்தால் லேசாக்கி மேலெடுத்து வங்கக்கடலோரம் வந்து கிழக்கு காற்றை சந்திப்பு ஏற்படுத்தி குளிர்வித்து கடலோரத்தில், வடகடலோரத்தில் புதுச்சேரிக்கு வடக்கே மழை இருக்கும். இன்றைக்கு ஒரு நாள் டெல்டா உள்ளிட்ட பிற மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இனிமேல் மழை இருந்துகிட்டே இருக்கும், சாரல் இருந்துகிட்டே இருக்கும். இனிமேல் அடுத்தடுத்த நிகழ்வுகள் எல்லாமே படிப்படியாக ஆந்திர பிரதேசத்தில் அமையும். கண்டிப்பாக 100% உறுதியாக 18ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய நிகழ்வு சரியாக தெற்கு ஆந்திர பிரதேசத்தில் அமையலாம், மத்திய ஆந்திர பிரதேசத்தில் உறுதியாக அமையும். ஆகவே மழை பொழிவானது மாத இறுதியிலெல்லாம் சிறப்பாக இருக்குது. 3வது வாரம் 4வது வாரத்திலிருந்து சிறப்பான மழை பொழிவு இருக்கிறது. அதுக்கு பிறகு அந்த மழை பொழிவை நம்பி அந்த நாட்களில் 10ஆம் தேதிக்கு மேலே விதைப்பதற்கு முயற்சி செய்வோம் டெல்டா மாவட்டங்களெல்லாம். ஆகவே கொஞ்சம்
தமிழ்நாட்டோட பகுதிகளில் மழை பொழிவு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகிற காரணத்தினால வடகடலோரம் மட்டுமே மழை இருக்கும். தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல சாரல் மழை இருக்கும். இப்படியே படிப்படியாக மழை பொழிவு இரண்டாவது மூன்றாவது வாரம், மூன்றாவது விட நாலாவது வாரம், நாலாவது வாரத்தை விட அக்டோபர் முதல் மூன்று வாரங்கள் சிறப்பாக இருக்கும். மழை பொழிவானது தற்பொழுது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேச பகுதி போய் டெல்லி வரைக்கும் போனாலும் டெல்லிக்கு பெய்யாமல் டெல்லிக்கு முன்னாடி வரைக்கும் நின்றுடும். ஆனால் அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா பகுதிக்கு கொடுக்கும் வகையில் சிஸ்டம் செட் ஆகும். கேரளா கர்நாடகாவிற்கு நல்ல மழை பொழிவை கொடுக்கும் வகையில் சிஸ்டம் ஆந்திர பிரதேசத்தில் செட் ஆகும். நல்ல மழை இருக்கிறது வரக்கூடிய நாட்கள் என்பதை புரிந்து கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.